எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருக்குதுல்ல இது வந்து திருநீற்று பச்சிலை அப்படின்ற ஒரு மூலிகை துளசி குடும்பத்தை சார்ந்த மூலிகை இது துளசி கருந்துளசி திருநீற்று பச்சிலை எல்லாம் வந்து ஒரே குடும்பம் இந்த திருநீற்று பச்சிலைக்கு விபூதி பச்சிலை ருத்ரச்சடை பச்சிலை அப்படின்னு சொல்லி வேறு வேறு பேர்கள் வந்து இருக்குது தமிழில் இன்னும் வடமொழியில் ஒரு சில இதில் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய நிறையா பேர்கள் வந்து கன்னடத்தில் அப்படியே இருக்கும் மலையாளத்தில் அப்படியே இருக்கும் தெலுங்கில் அப்படியே இருக்கும் அந்த மாதிரியாக வந்து ருத்ரச்சடை அப்படின்ற பேர் கன்னடத்தில் இருக்குது விபூதி பச்சலைன்ற பேர் அப்படியே வந்து மலையாளத்தில் இருக்குது இந்த மாதிரி வந்து இதே பேரை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வைங்களேன் அப்புறம் ஹிந்தியில் இந்த சப்ஜா அப்படின்ற பேர் சப்ஜா விதை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஜூஸில் போட்டு குடிக்கக்கூடியது அந்த இது வந்து இந்த திருநீற்று பச்சலையோட விதை தான் இந்த திருநீற்று பச்சிலையோட குணம் என்ன அப்படின்னா இதனுடைய வாசனை வந்து அவ்வளோ தூக்கலாக இருக்கும் அதாவது துளசியை விட நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து பூவுக்கு பதிலாக நிறையா பேர் இந்த இலையை கிள்ளி தலைக்குள்ளே வச்சுக்கிட்டு காட்டு வேலைக்கு போகிற போவாங்க அது பூவோட வாசனையே வந்து தேவையில்லை அவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக இந்த திருநீற்று பச்சளையோட வாசனை வந்து இருக்கும் அதனால் இதை வந்து தலையில் வச்சுக்கிருவாங்க பச்சளை அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடியது இந்த இலைகளுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா இந்த இலைகள் இலையோட சாறு இல்லை இலையோட பொடி வந்து கபத்தை கட்டுப்படுத்தும் அதாவது சளியை வந்து கட்டுப்படுத்தும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சளியால இல்லை வேறு ஏதாவது தொந்தரவால் வாந்தி வருது அப்படின்னா அந்த வாந்தியை கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் காய்ச்சல் வருது வ சளி பிடிக்கிற நேரத்தில் நாக்கு வந்து மரத்து பெயரும் எந்த ருசியும் வந்து தெரியாது அந்த ருசி இல்லாத தன்மையை குணப்படுத்துறது இந்த இலையில் வந்து இருக்குது சளி வாந்தி அதாவது சுரத்துலேருந்து வரக்கூடிய ருசி இல்லாத தன்மை இதெல்லாம் வந்து இது குணப்படுத்துது

துளசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சளி சளி சார்ந்த வியாதிகளை வந்து குணப்படுத்தும் துளசி வந்து சளியை கட்டுப்படுத்தும் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கருந்துளசியும் அதே மாதிரி வந்து சளிக்கு நல்லா வேலை செய்யும் துளசியை விட கருந்துளசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப காட்டமாக வேலை செய்யும் அதே மாதிரி தான் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சில் இதுவும் வந்து சளிக்கு வேலை செய்யக்கூடியது அதோடய விதைகள் இருக்குல்ல அந்த சப்ஜா விதை அப்படின்னு சொல்லி கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கக்கூடியது நம்ம ஜூஸில் போட்டு குடிப்போம் ஜூஸில் இந்த மாதிரி எதுலேயாவது ஒரு இதில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் போட்டால் கூட அதை அப்படி வந்து செய்யும் கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையர அதில் படிஞ்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து வந்துடும் அதை அப்படியே வந்து கடிச்சு சாப்பிடலாம் இதை நீங்கள் ஜூஸில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த விதையத்துக்கு அப்படியே தண்ணியில் போடலாம் தண்ணியில் போட்டதும் அது கொஞ்சம் உப்பி ஒரு மாதிரி வந்து வரும் அதை அப்படியே சீனி சேர்த்து இல்லை வேற ஏதோ ஒரு இது இனிக்க ஒரு பொருளை சேர்த்து நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பிட்லாம் இது உடலை குளிர்ச்சிப்படுத்தும் அப்படின் தான் வந்து நம்ம எல்லோரும் வந்து சாப்பிட்றோம் சம்மர் டைமில் தான் இது வந்து அதிகம் வந்து பயன்பாட்டில் இருந்து இருக்குது ஆனால் இது போக இதுக்கு என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா வயிற்று நோய்களை வந்து சரிப்படுத்துது வயிற்று வலி வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்துது அது போக சீத பேதி அஜீரணம் ஆகாமல் பேதியாகும் அந்த ஜீத பேதியை வந்து குணப்படுத்துது அது போக மூத்திர வியாதிகள் சார்ந்த விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துது மூத்திர எரிச்சல் நீர் கடுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை சரிப்படுத்துது இதுபோக மூலத்தை சரிப்படுத்துது இதை நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடியது உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது அப்படின்ற எண்ணத்தில் அதிகம் பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்களும் பார்த்திங்கன்னா இந்த வயிற்று நோய் சீதபேதி தவிர மற்ற மூத்திரம் சார்ந்த வியாதிகளும் மூலமும் சரி வந்து உடல் சூடு ஆகும்போது தான் அந்த வியாதிகளை வந்து வர ஆரம்பிக்கும் அப்போது இடைரெக்டாக சொல்லும்போது உடலை குளிர்ச்சிப்படுத்தினாலே இந்த நோய்களை கட்டுப்படுத்திட முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் குளிர்ச்சிக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது சரி இது வந்து விதைக்குள்ள தன்மைகள் அது நேரம் இலையோட பொடியில் இன்னொரு பயன் என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல சொன்ன கபம் வாந்தி அது தவிர இந்த பொடியை வந்து மூக்குப்படி மாதிரி வந்து மூக்கில் வந்து உரிய சொல்லுவாங்களாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு முன்னால் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இதை மூக்குப்படி மாதிரி மூக்கில் வச்சு நம்ம உரியும் போது அதனுடைய வாசனையிலேயே வந்து மூக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள் புழுக்கள்லாம் வந்து சாகுமா அது வந்து வெளியில் வந்துருமா அதுவாகவே நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாக இருக்கும் அது மூக்குக்குள்ளேயே வந்து இருக்குமா ஒரு பேராசைட் மாதிரி அது நமக்கே வந்து தெரியாது ஆனால் இதனுடைய வாசனை உள்ளே போகும்போது இந்த பொடியினுடைய இலை பொடியினுடைய வாசனை உள்ளே போகும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் நம்ம குடலில் புழு இருக்குது வயிற்றுக்குள்ளே அது நமக்கு தெரியும் ஆனால் மூக்குக்குள்ளேயே வந்து புழு இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ தான் வந்து தெரியும் அந்த புழுக்கள் கிருமிகளை வந்து இது வந்து கொல்லுமா இது போக இந்த திருநீற்று பச்சலை சம்மந்தமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து சீனி துளசி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பெயர் சொல்லுதாங்க அதாவது சீனி துளசி அப்படின்றது எதை வச்சு சொல்லுதாங்கன்னா திருநீற்று பச்சலைக்கு இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துலையோ அதுலேயோ தேடி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஸ்வீட் பேசில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது அவங்க அப்படியே தமிழில் மொ மொழிபெயர்த்து தி சீனி துளசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது வந்து தவறானது இந்த சீனி துளசி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இன்னொரு மூலிகைக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க அது எதுக்கு அப்படின்னா ஸ்டீவியா லீவ்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் திருநீற்று பச்சலை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது இந்தியாவிலே இருக்குது ரொம்ப பழைய மூலிகை ஆனால் அந்த ஸ்டீவியா லீவ்ஸ் அப்படின்றது ஆங்கிலத்தில் ஸ்டீவியா அதை நம்ம தமிழில் வந்து சீனி துளசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியானது இப்போ கொஞ்சம் தான் வந்து அது வந்து இருக்குது ஸ்டீவியா லீவ்ஸ் வந்து முன்னாடி வந்து கிடையாது நம்ம நாட்டில் இப்படி நிறையா மூலிகைகள் இப்போ ரீசெண்டான டைமில் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்குன்னு வைங்களேன் பூனம் இசைன்னு ஒரு மூலிகை அது கூட வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு மூலிகை தான் அந்த மாதிரி இந்த சீனி துளசி அப்படின்ற ஒரு பதத்தை அந்த ஸ்ட்ரீவியா லீவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பயன்படுத்துவாங்க திருநீற்று பச்சலைக்கு அதை வந்து பயன்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு சரியா படல இன்னொரு பக்கம் இந்த சீனி துளசி அப்படின்ற வார்த்தை அந்த துளசின்ற வார்த்தையவே வந்து அந்த ஸ்டீவியாவுக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அதுவும் இதுவும் வந்து ரெண்டுமே வந்து சம்மந்தமில்லாத ஒருது அந்த ஸ்டீவியான்றது வேற குடும்பம் வேறு இருந்து வந்த பொருள் திருநீற்று பச்சலை நம்ம நாட்டிலே உள்ள பொருள் திருநீற்று பச்சலை துளசி கருந்துளசி இதெல்லாம் வந்து ஒன்று போல குணங்கள் கொண்டது ஒரே மாதிரியான தாவரவியல் பண்புகள் எல்லாமே வந்து இருக்கக்கூடியது அப்புறம் இன்னொரு விஷயம் இதை வந்து விபூதி பச்சலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இது என்ன அப்படின்னா இதனுடைய வாசனையால் இந்த திருநீற்று பச்சளையோட பொடியை எடுத்து விபூதி செய்கிறவங்க திருநீர் செய்கிறவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த திருநீற்று பச்சலையை எடுத்து எருவோடு சேர்த்து எரித்து அதை எடுத்து விபூதிக்கு பயன்படுத்துகிறவங்களும் உண்டு அதாவது ஒரு ஆர்கானிக்கான திருநீர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் தான் வந்து இதுக்கே வந்து திருநீற்று பச்சளைன்னு சொல்லி பேர் வந்திருக்கணும் திருநீற்று பச்சளை விபூதி பச்சளை அப்படிங்கிற பேர் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி